அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி, தாயம் திருவை ரொடேடோனில் நகர புனித செர்ஜியூஸ் என்பவரின் நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எபிரேயர் கல்வி திருமுகத்திலே 5:7 இவ்வாறாக சொல்கின்றது: அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார் என்று தொடர்ந்து இன்றைய புனிதர் செர்ஜியுஸின் வாழ்க்கை வரலாற்றினை நாம் கேட்டறிவோம். இன்று நாம் நினைவுகூறும் செர்ஜியுஸ் 1315 ரஷ்யாவில் உள்ள ரோஸ்டப் வெலிகி என்ற இடத்தில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். நாட்டில் அவ்வப்போது ஏற்பட்ட உள்நாட்டு போர்களின் காரணமாக இவரது குடும்பம் அங்கும் இங்கும் என்று அலைக்கழிக்கப்பட்டது. அதனாலேயே குடும்பம் வறுமையில் வாடத் தொடங்கியது. கடைசியில் இவரது குடும்பம் ரெடோனெல் என்ற இடத்தில் குடியேறி அங்கேயே வாழத் தொடங்கியது. இப்படி செர்ஜியுஸின் குடும்பம் அங்கு இங்கு என்று அலைக்கழிக்கப்பட்டதால் அவரால் சரியான கல்வி அறிவு பெற முடியவில்லை. இதற்கிடையில் செர்ஜியுஸின் பெற்றோர் திடீரென இறந்து போனார்கள். இதனால் அவரும் அவருடைய சகோதரரும் மாஸ்கோவிற்கு அருகிலிருந்த ஒரு காட்டிற்கு சென்று அங்கு துறவிகளை போன்று வாழத் தொடங்கினார்கள். சிறிது காலம் செர்ஜியஸோடு இருந்த அவருடைய சகோதரர் அதன் பிறகு மாஸ்கோவிலிருந்த வேறொரு துறவு மடத்திற்கு சென்று அங்கு துறவியாக வாழத் தொடங்கினார். இந்நிலையில் செர்ஜியுஸ் காட்டில் தனியாக இருந்து கொண்டு ஜப தப வாழ்க்கையில் வாழ்வதை கேள்விப்பட்ட பல இளைஞர்கள் அவரிடத்தில் வந்து தங்களை அவருடைய சீடர்களாக ஏற்றுக்கொள்ள கேட்டார்கள். அவரும் அதற்கு முழு சம்மதம் தெரிவித்ததால் அவர்கள் அவரோடு இருந்து கொண்டு ஜப தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். காட்டில் ஜெர்சியஸும் அவரோடு சேர்ந்து பல இளைஞர்களும் ஜப தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பொதுமக்கள், அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற புண்ணிய மண்ணில் நாமும் வாழ்ந்தால் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பி அவர்கள் துறவு மடம் இருந்த இடத்தில் வீடுகளை கட்டி அங்கே வாழத் தொடங்கினார்கள். அந்த இடத்திற்கு சர்ஜி போசார்ட் என்னும் பெயரிட்டு மகிழ்ந்தார்கள். இப்படியே நாள்கள் போய்கொண்டிருக்க செர்ஜியுஸை பற்றிய செய்தி மாஸ்கோவில் இருந்த மன்னருக்கு தெரிய வந்தது. அவர் செர்ஜியுஸை வந்து சந்தித்து தனக்கு பின் தன்னுடைய பதவியை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் செர்ஜியுஸோ தனக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்து விட்டார். அதே நேரத்தில் அவருக்கு அவ்வப்போது ஆலோசனைகள் சொல்லி வந்தார். ஒரு சமயம் மாஸ்கோவின் மன்னர் டர்டர் என்பவரோடு போர் தொடுக்க சென்றபோது செர்ஜியுஸ் அவரிடம், மன்னா, நீ எதற்கும் அஞ்சாதே. ஆண்டவராகிய கடவுள் உன்னோடு இருக்கின்றார். அவர் உன்னை முன்னின்று ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். போரில் மாஸ்கோவின் மன்னருக்கே வெற்றி கிடைத்தது. இதனால் அவர் செர்ஜியுஸை மிக உயர்வாக மதிக்க தொடங்கினார். அவருக்கு வேண்டிய மட்டும் ஏதாவது செய்ய நினைத்தார். ஆனால் செர்ஜியுஸோ தனக்கு எதுவும் வேண்டாம் என்று மிக எளிமையாக வாழ்ந்து வந்தார். செர்ஜியுஸ் தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை ஜபத்திலேதான் செலவழித்தார். அவருடைய ஜபத்திற்கு வல்லமை இருக்கின்றது என்று நம்பி நிறைய பேர் அவருடைய ஜப உதவியை நாடி வந்தார்கள். அவரும் அவர்களுக்காக ஜபித்தார். இப்படி ஜப மனிதராகவே வாழ்ந்து வந்த செர்ஜியுஸ் 1392 இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1452 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய ஜெர்சியுஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவருடைய வாழ்வின் பெரும் பகுதி ஜபத்திலேயே கழிந்தது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அவரை நினைவு கூறும் நாம் ஜபத்திற்கு முதன்மையான இடம் கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தந்தை பியோ கூறுவது போல
ஜபந்தாம் விண்ணகம் அடைவதற்கான திறவுகோல் ஆகவே அப்படிப்பட்ட ஒன்றிற்கு நம்முடைய வாழ்வில் எத்தகைய இடம் கொடுக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மாவீரன் நெப்போலியனின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி இது. அவனும் அவனுடைய படை வீரர்களும் ரஷ்யாவில் போர் தொடுத்து தோல்வி முகத்தோடு திரும்பி கொண்டிருந்தார்கள். காரணம், அங்கு நிலவிய சீதோஷ்ண நிலை அவர்களுக்கு ஏற்றதாக இல்லை. அதனாலேயே அவர்கள் தோல்வி கண்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் பாரிஸை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்த போது இருட்டிவிட்டது. அதனால் படை வீரர்கள் ஒரு இடத்தில் கூடாரம் அமைத்து அங்கேயே இரவு தங்க தொடங்கினார்கள். இரவில் எல்லாரும் தூங்கிய பிறகு நெப்போலியன் தன்னுடைய படை தளபதியோடு கூடாரங்களுக்கு இடையே நடந்து சென்றார். அப்போது ஒரே ஒரே கூடாரத்தில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதை கண்ட நெப்போலியன் தன்னுடைய படை தளபதியிடம், அது யாருடைய கூடாரம், அதில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்த்து வரவும் என்று சொல்லி அனுப்பினார். படை தளபதியும் அங்கு சென்று பார்த்தார். அது ஜெனரல் பிரவுத்தின் கூடாரம். அதில் அவர் முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார். படை தளபதி அங்கு கண்டதை அப்படியே நெப்போலியனிடம் வந்து சொன்னார். சரி, காலையில் அவரிடத்தில் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் தூங்கப் போனார். மறுநாள் காலையில் நெப்போலியன் ஒரு படைவீரனை அனுப்பி ஜெனரல் பிரவுத்தை கூப்பிட்டு வருமாறு சொன்னார். சிறிது நேரத்தில் ஜெனரல் பிரவுத் அங்கு வந்தார். அப்போது நெப்போலியன் அவரிடம், நேற்று இரவு நீங்கள் தூங்குவதற்கு வெகு நேரமாயிற்றோ என்று கேட்டார். அதற்கு ஜெனரல் பிரவுத், ஆமாம் அண்ணா, வழக்கமாக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். நான் செய்கின்ற ஜபம்தான் எனக்கு ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கும். நேற்றைய நாளில் நாம் வருவதற்கு தாமதமாகிவிட்டதால் ஜெபித்துவிட்டு தூங்குவதற்கு வெகு நேரமாகிவிட்டது. இப்படி சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து சொன்னார், சாப்பிடாமல் கூட இருப்பனே ஒழிய ஜெபிக்காமல் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நெப்போலியன் மிகவும் வியந்து போனார். ஆம், ஜபம்தான் நம்முடைய வாழ்வின் ஆற்றலின் ஊற்று. அதனை செய்யாமல் இருக்கின்ற போது நாம் வெறும் காற்றில்லாத பலூன்களை. ஆகவே புனித ஜெர்ஜியூஸ் போன்று ஜபத்தின் வல்லமையை உணர்ந்து ஜபிக்கின்ற மனிதர்கள் ஆவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறைத்திரு மரிய அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.